அம்மனிக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்மி ஃபுட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா கப்பையும் இறைச்சியும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மரவள்ளி கிழங்குல பீஃப் ஆர் மட்டன் போட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய கேரளா டிஷ் தான் கப்பையும் இறைச்சியும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா வசப்பிட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வசங்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஆனியன் வந்து நல்லா வசங்கிடுச்சு, 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா சாட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகி இந்த மாதிரி குழஞ்சி வரணும், அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 1/2 kg பீஃபை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம், அந்த ஸ்டாக்கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான நல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு பீஃப் கறி மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வேக வச்சு எடுத்துருந்த மரவள்ளி கிழங்கு, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரையாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பீஃபும் கிழங்கும் வந்து ஒரே மாதிரி கம்பைன் ஆகி வரணும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.